பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தில் அனைவருக்கும் நன்றி. இந்த வசனத்தின் சொந்தக்காரர் முன்னாடி அந்த வசனத்தை நான் பேசுறது ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒரு வருஷம் முன்னாடி எங்க அப்பா என்னை வந்து காஞ்சிபுரத்தில் போய் அரசியல் பயணத்தை ஆரம்பித்து வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க. எங்கள் அப்பா அம்மா முன்னாடி முதல் வாட்டி நான் இங்கே பேசுகிறேன். அதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எல்லாருமே சொல்கிறாங்க வாய்ப்புக்கு நன்றின்னு, எனக்கு அப்போ புரியல. ஏன்னா இப்போ எனக்கு புரியுது எவ்வளோ வருஷம் கேப்டன் முன்னாடி பேசுறதுக்கு எத்தனை மாதம் நான் காத்துட்டு இருந்தேன்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையிலேருந்து ஒரு இது, நீ பேசுறியா இல்லையா பேசுறியா இல்லையான்னு, நீங்கள் சொன்னால் நான் பேசுகிறேன், நீங்கள் சொல்லலை நான் பேசலைன்னு. இப்போ பேசுறதுக்கு ஒரு செகண்ட் அப்பா சார் இப்போ பேசுனாரு. நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. உங்களை எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். உங்கள் முன்னாடி எனக்கு என்ன சொல்லணும் நான் பேச நான் வந்திருக்கேன். ஒரு வருஷமாக எல்லாருமே அவங்க பசங்க எப்பயுமே அவங்க அப்பா அம்மா தான் கை பிடிச்சி முன்னாடி விட்டு அவங்க பிள்ளைங்களை வளரணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா தன் நிர்வாகிகளும் தொண்டர்கள் இருக்காங்க தைரியத்தில் என்னை அமுச்சு விட்டாரு. அந்த தைரியத்திலேயே நான் ஒரு வருஷம் இங்கே எல்லா மாவட்டத்தில் உட்காந்து பாதி பேர் பார்த்துட்டேன். இன்னும் மீதி பேரை பார்க்க வேண்டியது இருக்குது. நிச்சயம் எல்லா மாவட்டத்துக்கும் நான் திரும்பி போவேன் வருவேன். உங்கள் எல்லாரையும் உங்கள் ஊர்லேயே வந்து நான் சந்திப்பேன். அப்புறம் இங்க இவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க. என்னை வந்து நான் எல்லா மீட்டிங்கும் சொல்லி இந்த இது சொல்ல ஆசைப்படுறேன். என்னை விஜயகாந்த் பயனா பார்க்காதே, உங்கள் நண்பன், உங்கள் பிரதர், உங்கள் ஃப்ரெண்டு, என்ன மச்சான், என்ன மாமா, அந்த லெவல் என்னை பாருங்க. நிச்சயம் என்னைக்கும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், ஓடி வருவேன். திருப்பூரில் எப்போ எந்த பிரச்சனையில் வந்தாலும் ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டு, அரை மணி நேரம் டிரைவ் வந்து இறங்கிடுவேன் திருப்பூரில். ஏதோ நான் சென்னையில் இருக்கேன், விஜயகாந்த் பையனுங்கிறது தெரிய கொம்புல. என்றைக்கும் உங்களோட தம்பியாக என்னை பாருங்கள், என்றைக்கும் என்னை கூப்பிடுங்க. எல்லா பத்திரிகையிலையும் சொன்னாங்க இந்த மாதிரி முப்பெரும் இல்லாத வந்து எனக்கு இளைஞர் அணி பதவி தராங்கன்னு. எனக்கு இங்கே எந்த பதவிக்கும் நான் வரலை. எனக்கு கேப்டன்ற மகன் இருக்க பொறுப்பு எனக்கு பெரிய பொறுப்பு, அதுவே எனக்கு பெரிய பதவி. அந்த பதவி நான் சரியா செஞ்சாலே எனக்கு போதும். நான் இப்போ இங்க வந்து என்னைய பிரபலப்படுத்தவும் என்னைய முக்கியத்துவம் பார்க்க இங்க வரல. எங்க அப்பாவோட சேர்ந்து இங்க இருக்க எல்லா நிர்வாகிகளோடையும் கோட்டைக்கு அனுப்புறதே என்னோட முதல் விஷயம். எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நீங்க எப்பயுமே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம், அதுவே எனக்கு போதும். இங்க நான் எனக்காக வரவே இல்லை, நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன். என்ன உங்களுக்காக தான் இப்போ இளைஞரா இப்ப நான் இங்க வந்திருக்கேன். என்னை வந்து நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா வந்திருக்கேன், ஒரு கட்சி செயல் என்னை பார்க்காதீங்க. ஏன்னா எங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில தான் இருப்பேன், வேற எந்த கட்சிக்கும் போக முடியாது. அதே மாதிரி இந்த கட்சி, ஏன்னா இந்த நாட்டுக்கு என்னென்ன கொள்கைகள் வேணுமோ என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த கட்சியில் இருக்கனால அனைத்து இளைஞர்களும் இந்த கட்சியில சேரணும். போன வாரம் நான் வந்து வேலூருக்கு போகிறப்போ அங்கே ஒரு பத்திரிக்கை நிருபர் என்னை கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி இளைஞர்களை சேர்க்குறாங்க அவங்க கட்சியிலன்னு. அது வயசான கட்சி, அதனால இளைஞர்களை சேர்க்குறாங்க. அது எல்லாமே எக்ஸ்பைரி டேட் ஆக போகிற கட்சி. அது இந்த கட்சி எதுக்கு இளைஞர்களை சேர்த்து, இவ்வளோ இளைஞர் பட்டாளம் இருக்கு, இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இளைஞர்கள் வேணும்? அது மீறியும் நான் சொன்னேன். நம்ம இளைஞரணி சார் நல்ல தம்பியான நல்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்பயுமே இளைஞர்கள் நம்ம தேசிய முறுப்பு தான், என்றைக்கும் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். திமுக உதயநிதி ஸ்டாலினும் தேமுதிக பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க. நாங்கள் அவங்கள பார்த்து காப்பி அவசியம் எங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, எல்லாரும் என்னென்னமோ அவதூறு பரப்புனீங்க கேப்டன் மேல. அவர் எப்படி இருக்காரு எப்படி இருக்காருன்னு சிங்கம் மாதிரி கெத்தா இங்க வந்து உங்க முன்னாடி உட்காந்துருக்காரு.
என்னை வந்து அமெரிக்கா எங்க அப்பா கூப்பிட்டு போல, நீ இங்க இருந்து கட்சி வேலையை பார்த்துட்டு அம்மாவும் தம்பியும் கூப்பிட்டு போனாங்க. இது சாதாரண விஷயமா அமெரிக்கால போய் போயிட்டு வர்றது? நம் எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மியா எங்க அம்மா உங்க அண்ணியார் ஜான்சி ராணி போறி அங்கேயும் போய் சண்டை போட்டு கெத்தா தலைவரை பத்திரமா எங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. இனி எவன் எவடா அவரது ஒரு பரப்புறான்னா லெப்ட்லே விடுங்க அவனுக்கு. ஏன்னா கேப்டன் சிங்க மாதிரி இருக்காரு. நம்ம பாரசாரி என்ன சொன்ன மாதிரி இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் மிக விரைவில் வரும். அப்போ பாருங்க, நீங்க ஒவ்வொரும் நினைக்கிறீங்க எப்படி நம்ம தலைவர் வருவாருன்னு. நான் வந்து 10 நிமிஷம் பேசினா போதும்ன்றாங்க, ஒரு மணி நேரம் பேசினா. நீங்க டைமே சொல்லாதீங்க, கேப்டன் பேசுவார். நீங்க திணற திணற போதுன்னு வரைக்கும் அவர் பேசுவார். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் கேப்டன் வருவார். இது நான் இங்க வந்து சும்மா அவங்க எழுச்சி உரையாற்றமோ கை தட்டுறதுக்கோ இல்லை, இது நடக்கும். எப்படி எல்லாமே நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்கப்போ ஒரு தோல்வி வந்துச்சோ, திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி திரும்பி இது எல்லாமே மாறி வெற்றியாக வரும். நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க, கூட்டு பிரார்த்தனைன்பாங்க, கூட்டோட பாசிட்டிவா இருங்க, நிச்சயம் பாசிட்டிவிட்டி நடக்கும். இங்க எல்லாருமே கொஞ்சம் மீடியா பர்சன் கொஞ்சம் டென்ஷன் பண்ணாங்க நம்ம தொண்டர்கள், மீடியா மக்கள் சாரி. நீங்க உங்க சைடும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மீடியால வந்து தேமுதிக ஓஞ்சி போச்சுன்னு இப்ப அந்த எழுச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேரடியா உங்களுக்கு காமிச்சிட்டோம், அந்த எழுச்சி உங்களுக்கும் புரியணும். அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிரச்சனை மட்டும் எழுதாதீங்க, எழுச்சியா மாறி இருக்கு. அதனால மீடியாவை தொந்தரவு பண்றது இல்லை, எழுச்சி எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த கட்சி என்னைக்குமே குறையாது, டாப் கியர் போட்டு ஏறிட்டே இருக்கும். இத நான் கேப்டன் மகன் ஒரு பயனா சொல்ல, தேசிய முற்போக்கு தலைவர் தொண்டன் திமிரோட நான் சொல்றேன், இதான் நம்மளோட ஸ்டார்ட். இனி வெற்றி பயணம் தொடங்கிருச்சு. இந்த திருப்பூர்ல இருந்து எல்லாரும் பாசிட்டிவ் எனர்ஜியோட தைரியமா இருங்க. நம்ம அடைய வேண்டியது மிக நிறைவில், கடவுள் சைத்த கண்ண மூடி இருக்கார். கொஞ்சம் அப்படி திறந்தா போதும் எல்லா பயணம் காலி. கேப்டன் சிங்கம் போல வருவார். எல்லாரும் தைரியமாங்க, கடைசியில் இருக்க தொண்டர் எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் தைரியமா இருங்க. நம்மளோட ஆட்சி மிக வேற எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த கலகம் எதுக்கு ஆரம்பிக்கப்படுறது? எல்லாமே நடக்கும். எல்லாரும் தைரியம் தைரியம். கேப்டன் சொன்னதுதான், முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்ற அறிவாளிக்கு சொந்தமானது. எதிர்கட்சியால முடியும்னா ஏன் நம்மளால முடியும்? நம்ம யாருக்கும் சலித்தவர்கள் இல்ல. அது தேசிய கட்சியான சரி, மாநில கட்சியான சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்நீச்சு போட்டே வந்து வளர்ந்த கட்சி இந்த கட்சி. நீங்க எவ்வளவு எங்களுக்கு அடிகள் கொடுத்தாலும் துயரப்படுத்தினாலும், இது இளைஞர்கள் இருக்கிற கூட்டம், இந்த கூட்டம் வெட்ட வெட்ட வாழ மரமாக வளரும் என்று வேற எந்த மாதிரியும் இருக்காது. இதனால் வாய்ப்புக்கு பேச கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த இதுல அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் வர்றேன், இங்க எல்லா ஒவ்வொரு ஊருக்கும் நான் வரேன், அங்க வந்து பர்சனலா பேசுவோம். நன்றி நன்றி. அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், என்னையும் உதயநிதி ஸ்டாலினையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் இத சொல்றேன்னா, என்னோட ஒரு 15 வயசு ஜாஸ்தியான ஒரு கல்யாணம் குழந்தைலாம் இருக்கு, எனக்கு இன்னும் 30 வயசு கூட வரல. அதனால என்னையும் அவரையும் நீங்க தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. அவருக்கு வந்து அது பழைய கட்சி, பழைய இளைஞர் அணியா இருந்திருக்க போது, இது புதுமை கட்சி, வலுவான இளைஞர்களுக்கு சேர்ந்த கட்சி இது. அதனால என்னையும் அவரையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. நன்றி வணக்கம். தேங்க்யூ.